ருட்டீன் லைஃப்க்கு கொஞ்சம் லீவ் கொடுத்துட்டு ஒரு நல்ல க்ரீன் எஸ்கேப்க்கு பிளான் பண்ணுறாள நீங்கள். நாங்களும் உங்களை மாதிரி தாங்க. இந்த பேண்டமிக் டைமில் அதுவும் கிட்ஸை வச்சுக்கிட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு பிளான் பண்ணி ட்ராவல் பண்ண கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு, செரீனான என்விரான்மெண்ட், பீஸ் ஆஃப் மைண்ட், கூடவே நல்ல ஃபன், இது எல்லாமே ஒரே இடத்துல ஒரே கேம்பஸில் கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம சிட்டிக்கு பக்கத்துலேயே கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கா நம்ம சென்னையில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. ஆக்சுவலாக இது நாங்கள் ரீசெண்டாக போன ஒரு ட்ரிப்போட விலாக் தாங்க. இந்த ட்ரிப் பற்றின ஏ டு செட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ட்ரிப் பிளானரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. போயிட்டுருக்கிறது சென்னை ECR ரோட் கோவலமில் இருக்கிற MGM பீச் ரிசார்ட் தான். இங்கே ஒரு 2 நைட் ஸ்டேக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். பீச் ரிசார்ட்னு சொன்னதுமே பீச்சில் விளையாடிட்டு ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நாங்கள் ரிசார்ட்குள்ளே வந்தாச்சு. அடங்க மறு பிரிஷா மேடம் வந்த உடனே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதாங்க இந்த ரிசார்ட்டோட ரிசப்ஷன். செக்இன் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு நாங்கள் போகிறோம். இந்த ரிசப்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீச் வியூ சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல, இப்போவே எங்களுக்கு இந்த பீச் ரிசார்ட்டை ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ வந்து செக்இன் டைம் வந்து ஆஃப்டர்நூன் 2:00, செக் அவுட் டைம் வந்து ஆஃப்டர்நூன் 12:00. இந்த ரிசார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குங்க. கிளப் ரூம், பார்க் வியூ, கார்டன் வியூ ரூம்ஸ், அதுக்கப்புறம் சூட், அப்புறம் கிராண்டியர் அப்படின்ட்டு. 2 குட்டி கிட்ஸ் தான் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இந்த கிளப் ரூமே ரொம்ப போதுமானதாக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் தங்க போகிற ரூம். நல்லா ஸ்பேஷியஸாக எங்களுக்கு தேவையான எல்லா அம்யூனிட்டிஸோடையும் இருந்துச்சு இந்த ரூம். இதுலேருந்து ஹேர் ட்ரையர் வரைக்கும் தேவையான எல்லாமே இங்கே இருந்துச்சு. Mama called the doctor and the doctor said monkey jumping on the bed. ரூம்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு வாக் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். வந்து எவ்வளோ அமௌண்ட்க்கு புக் பண்ணியிருந்தோம், எப்படி புக் பண்ணுறது, அண்ட் ஒரு நல்ல டீல் கிடைக்கணும்னா எந்த டைமில் புக் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் அது வேர்த் ஆஃப் மணியா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த ரிசார்ட்டோடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு சின்ன பார்ட் தான். ரொம்ப 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 அழகாக இருந்துச்சுங்க இந்த இடம். ஹட்டு மாதிரி இருக்கிற இந்த ரூம்ஸு, அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற அந்த லான் ஏரியா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே ஒரு குட்டி ப்ளே ஏரியா இருந்துச்சு, கிட்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. சென்னையில் இருக்கா மாதிரியே இல்லை எங்களுக்கு, ஏதோ கோவாவோ ஒரு ஹில் ஸ்டேஷனோ அப்படி போன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடம். இது வந்து இந்த ரிசார்ட்டோடைய என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு லேக்கு. இதில் போட்டிங்லாம் கூட வச்சுருந்தாங்க, பட் என்ட்ரி கிடையாது. நீங்கள் MGM தீம் பார்க்குக்கும் சேர்த்து பேக்கேஜ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். இந்த லேக்கு நடுவில் ஒரு ஐலாண்ட் மாதிரி ஏரியாவும் இருக்குது, அதுக்கும் நம்ம போகலாம், அதையும் நான் காமிக்கிறேன். இந்த லேக் வந்து எங்களுடைய ரூமுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருந்துச்சு. லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நாங்கள் எங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் சொல்லல ஐலாண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்தோம். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிஸ், கெட் டுகெதர் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப காம், அழகாக, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நம்ம இந்த ரிசார்ட்டோடைய பாதி பகுதியை கூட பார்த்து முடிக்கலைங்க. இன்னும் நிறைய இடம் இருக்குது நம்ம பார்க்க வேண்டியதுக்கு. சரி, சுற்றி பார்த்தது, வீடியோ எடுத்ததெல்லாம் போதும், கொஞ்சம் நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஈவினிங் பீச்சுக்கு வந்தாச்சு. ஒரு நைட் வரைக்கும் இங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க டைமு. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். டின்னர் முடிச்சுட்டு ஒரு நைட் வாக் போகலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்தோம். இந்த ரிசார்ட்டோடைய நைட் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த க்ரீன்ஸ்க்கு நடுவில் ஒரு மைல்டான லைட் அங்கே அங்கே கொடுத்துருக்காங்க. பீச்சுக்கு பக்கத்தில் நல்லா அந்த லைட்டிங்கோடு இருக்கிற ஒரு லான் ஏரியாவில் அப்படி கிட்ஸை வச்சுட்டு உட்காந்துட்டோம். The next day.
நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:00 பார்த்தீங்கன்னா நாங்கள் பீச்சில் தான் இருந்தோம். மார்னிங் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த பீச் வாக் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 8:30 வரைக்கும் நல்லா இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கும், சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரெஸ்டாரண்ட் போகிறோம். அங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டோட தான் புக் பண்ணியிருக்கோம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹியூஜ் வெரைட்டி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரூட்ஸு, சாலட்ஸு, தோசை கவுண்டர் ஒன்று இருந்துச்சு, மசாலா தோசை, ஆம்லேட் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரெட் பட்டர், ஜாம், ஜெல்லிஸு, கேக்ஸ் கூட ஒரு 2-3 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, நான் காமிக்கல. அப்புறம் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிற எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருந்துச்சு. அப்புறம் கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட்டு, கார்ன்ஃப்ளேக்ஸில் ஒரு 2-3 வெரைட்டி, அப்புறம் மில்க்கு, டீ, காஃபி, சாசேஜஸ், சமோசாஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இருந்துச்சுங்க. அப்புறம் ஜூஸும் ஒரு 2-3 வெரைட்டி வச்சுருந்தாங்க. இவங்க கொடுக்குற இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை விட ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டோடைய இந்த சீ வியூ தாங்க. வா, சான்ஸே இல்லை. ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ரொம்பையாக சாப்பிட்டுட்டு கிட்ஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு எங்களோட ரூமுக்கு போனோம். ரிஷாவோட கண்ணு எங்க கண்ணு? ரிஷாவோட மூக்கு? ரிஷாவோட மூக்கு எங்க மூக்கு? ரிஷாவோட வாய் எங்க வாய்? கால் எங்க கால்? வெரி குட். எங்க போறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசார்ட்டோடைய மிட் பார்ட்டு. இது ஒரு அழகான ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சுங்க, ஒரு நல்ல கிளாஸியான சிட் அவுட்ஸோட. கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸால் இந்த பூல் யூஸ் பண்ண பெர்மிஷன் கொடுக்கல, அதுதான் கொஞ்சம் சேடான விஷயம். அலோவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வரும்பொழுது அதுக்கு ரெடியாகவே வாங்க. பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த ரிசார்ட்டில், அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்டு ஹேமாக்ஸும் போட்டிருந்தாங்க. நல்ல ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் இதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த ரிசார்ட்டோட ரைட் பார்ட். கார்டன் வியூ ரூம்ஸ்லாம் இங்கே இருக்கும். இதுக்கு பேக் சைடு அப்படி அப்படின்ட்டு இன்னும் பெரிய ஏரியாவே இருக்குது. ஸோ இந்த 2 நைட் ஸ்டே அப்படின்றது போரே அடிக்காது. சுற்றி ரோம் அரவுண்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாலே டைம் அப்படியே போயிடும். வாங்க, இப்போ எப்படி புக் பண்ணோம், எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நாங்கள் ஆன்லைனில் தாங்க புக் பண்ணோம். ஆன்லைனில் ட்ரிவாகோ, கோபிகோ அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்லேயும் நல்ல டீல்ஸ் போடுவாங்க. எந்த வெப்சைட்டில் நல்ல டீல் கிடைக்குதோ அந்த வெப்சைட்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த கிளப் ரூமுக்கு வந்து 4500 ப்ளஸ் டாக்ஸ் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க, இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ 2 நைட் ஸ்டே அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10,000 ருபீஸ் ஆகிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் கார்டு வச்சு அப்ளை பண்ணதுனால ஒரு 2,000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடச்சிது. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு 8,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல டீல் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இமீடியட் டேட்ஸு இல்லைனா வீக் டேஸு அந்த மாதிரி புக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரூம்ஸ் புக் ஆகாத டைமில் நிறைய சூப்பர் டீல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ போன அதே ப்ரைஸ் அமௌண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஆர் ப்ரைஸ் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்போ அப்போ செக் பண்ணிவிட்டு பெஸ்ட் டீலாக இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் நிறைய குட் மெமரிஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்களும் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். பாய் பாய்.